வெல்கம் பேக் டு கோமதி குக்கிங் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சனா மசாலா அண்ட் பூரி. நம்ம இந்த சனா மசாலாவும் பூரி எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த சனாவை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நான் ஒரு குக்கருக்குள்ளே இதை எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு சனாக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி 4 விசில் மிதமான சுட்டில் போய் வேக வச்சு எடுத்துருந்துச்சு. ஆனால் நல்லா வெந்துடுச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் தான் எல்லா சத்துமே இருக்குது. இதை அப்படியே ஆட் பண்ணிப்போம். பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. 4 விசில் விட்டுருக்கேன். வாங்க, நம்ம இப்போ சனா மசாலா வந்து தேவையான மசாலாலாம் எப்படி ஆட் பண்ணி அரைச்சிட்டு வர்றதுன்னு பார்த்துருவோம். நான் சும்மா கொஞ்சமாக 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி பெரு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நம்ம அரைக்கிறதுனால இப்படி பெரு பெருசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம அதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் வதங்கிடுச்சு, நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்குவோம். நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கிட்டேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகத்தூள், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1 துண்டு இஞ்சி 2 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். மசாலா நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் கரிஞ்சிடம் மசாலா கரிஞ்சிடாமல் இருக்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கும். இது கலந்து விட்டுட்டு 2 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் வதங்குற வரையும் நம்ம இதை ஒரு 7 நிமிஷம் வேக வச்சுப்போம். 7 நிமிஷம் வெங்காயம் தக்காளி அந்த மசாலாலாம் வேகட்டும். நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ வாங்க மசாலா வெந்துடுச்சுன்னு பார்ப்போம். நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாரில் போய் சூடு ஆறுன பிறகு அரைச்சிட்டு வந்துடும். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இந்த மசாலாவை கொஞ்சம் ஸ்மூத்தியாக அரைச்சிட்டு வந்துடும். இதை போய் நான் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சனா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். வாங்க, பேனு ஹீட் ஆகிடுச்சு. நம்ம 2 ஸ்பூன் ஆயில் போட்டுப்போம். ஆயில் ஹீட் ஆனவுடனே 1 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிப்போம். 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிப்போம். இது ஒரு டைம் கலக்கி விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாவை இப்படி பீஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம சனா மசாலாவுக்கு வேண்டிய மசாலாவை எப்படி ஸ்மூத்தி பண்ணி வச்சுருக்கோம் இதையும் ஆட் பண்ணுவோம். மசாலாவை கலந்து விட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க சனாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோடய ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு வாசம் வரும். இப்போ இந்த சனாவும் மசாலாவும் நல்லா மேட்ச் பண்ணிக்கிறேன். சனாவை நான் 1 பக்கமாக பண்ணிக்கிறேன், நீங்களும் 1 பக்கமாக பண்ணிக்கோங்க. இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அந்த கடலெல்லாம் நசுங்கிக்கிறோம். நசுங்கி நமக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவிக்கு கெட்டியமாக கிடைக்கும்.
ஒரு பக்கமாக இருக்கிறது மட்டும் அடுத்து விட்டுக்கோங்க. சன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஃபினிஷிங்காக மல்லி இலையை மேலே தூவிப்போம். தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம பூரி மசாலா பண்ணிடுவோம். பூரி மாவு எப்படி பிசைகிறதுன்னு பார்த்துப்போம். நான் 1.5 கப் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்படுத்துவோங்க. 1 கப் ஃபஸ்ட்டு போட்டுறேன். அப்புறம் 1/2 கப் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நமக்கு எப்பயுமே பூரி வந்து ஃப்ளஃபியாக வரணும்னு நினைப்போம், சில பேருக்கு வராது. அதனால் 1 ஸ்பூன் நான் சின்ன ரவை ஆட் பண்ணியிருக்கேன், போட்டுக்கிறேன். போட்டு இது 1 டைம் கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது ரொம்ப கொல கொலன்னு பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப ரஃப்பாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கெட்டியமாக பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம ஏன் ரவை போடுறோன்னா, கொஞ்சம் நமக்கு பூரி புஸ்ன்னு வரணுன்றதுக்காண்டி 1 ஸ்பூன் நம்ம ரவை சேர்த்துருக்கோம். நான் அது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே பூரிக்கு நம்ம போட்டு வச்சு மாவு பிசைஞ்சு வச்சு ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. நம்ம போட்டு 1-10 நிமிஷத்துலேயே பூரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன், இங்கே பாருங்கள். இந்த மாதிரி தன்மையில் பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து பூரிக்கு தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பூரி நம்ம போட்டு எடுத்துருவோம். ஹைலி ஹீட் ஆகிடுச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வந்துருக்கு. இந்த மாதிரி நமக்கு பூரி ஃப்ளஃபியாக கிடைக்கும். நம்மளோட பூரி நல்லா ஃப்ளப்பியாக வரும்னா இப்படி நம்ம அமுத்தணும். 1 பக்கம் திருப்பி போட்டுருங்க. கொஞ்சம் ஆயில் எடுத்து எடுத்து மேலே விட்டிங்கன்னா நம்ம பூரி நல்லா 2 பக்கம் ப்ரௌன் ஆனோடனே நம்ம பூரி எடுத்துடும். நம்மளோட பூரி நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. அடுத்த பூரியும் போட்டு எடுத்துடும். போட்ட உடனே நம்ம மாவு 1 கரண்டி வச்சு புஷ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம ஃப்ளஃபி கிடைக்கும். நம்மளோட அடுத்த பூரியும் நல்லா ஃப்ளஃபியாக வந்துச்சு. அந்த பக்கமும் வேகணும். இந்த பக்கமும் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ நம்மளோட பூரியும் நம்மளோட பூரி சனா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பூரியும் சனா மசாலாவும் வச்சு சாப்பிட பார்ப்போம். நான் 1 பூரி எடுத்துக்கிறேன். சனாவோட வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிட்றேன். வச்சு சனா கைக்கு வர மாட்டேது. ரொம்ப
ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த பூரி சனா மசாலாவும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு என்ன எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.